எம்ஜிஆரின் அரசியல் வாழ்க்கையில் ஏற்பட்ட பெரும் திருப்பத்தின் போது வெளியான மாபெரும் வெற்றி பெற்ற படம் உலகம் சுற்றும் வாலிபன். சயின்ஸ் பிக்சன் படமான தயாரான இப்படத்தில் முருகன், ராஜு என 2 வேடங்களில் எம்ஜிஆர் நடித்ததோடு இயக்கி தயாரித்தும் இருந்தார். லதா, மஞ்சுளா, சித்ரகலா, நம்பியார், அசோகன், மனோகர் உள்ளிட்ட பலர் நடித்தனர். MS விஸ்வநாதன் இசையில் பாடல்கள் பட்டி தொட்டி எங்கும் ஒலித்தது. இப்போது டிஜிட்டல் தொழில்நுட்பத்தில் டால்பி அட்மா சவுண்டுடன் இப்படம் மீண்டும் உலகம் முழுக்க தியேட்டரில் கோடை விடுமுறையில் வெளியாகிறது. தமிழ் சினிமாவில் தற்போது அதிக படங்களில் நடித்துக் கொண்டிருக்கும் ஒரு நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ். கொரோனா காலகட்டத்தில் வெளிநாடுகளுக்கு விமான பயணம் ஆரம்பமானதும் பல நடிகைகள் சுற்றுலா சென்ற ஒரே நாடு மாலத்தீவு. ஹிந்தி, தெலுங்கு, தமிழ் நடிகைகள் என பலரும் தொடர்ந்து கணவர், காதலர், குடும்பத்தினருடன் அங்கு சுற்றுலா சென்றனர். தற்போது நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் குடும்பத்தினருடன் அங்கு சுற்றுலா சென்றுள்ளார். அங்கு எடுக்கப்பட்ட போட்டோக்களை சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருகிறார். எடிட்டர் லெனின் கதை, திரைக்கதை வசனத்தில் கணேஷ் பாபு இயக்கி நடித்துள்ள படம் கட்டில். திருஷ்டி டாங்கி நாயகியாக நடித்துள்ளனர். பல தலைமுறைகளாக கடந்து வரும் ஒரு கட்டிலை பற்றிய கதையான இப்படம் புனே சர்வதேச திரைப்பட விழாவில் திரையிட தேர்வாகியுள்ளது. வணிக நோக்கத்திற்காக மட்டும் இப்படம் உருவாக்கப்படவில்லை, நமது பாரம்பரியத்தை இளைய தலைமுறைக்கு சொல்வதற்காகவும் உருவாக்கியுள்ளது. புனே பட விழாவில் எங்களது படம் திரையிடுவது மகிழ்ச்சி என்றார் கணேஷ். அதோடு புது முயற்சியாக இப்படம் உருவான விதம் பற்றி கட்டில் திரைப்பட உருவாக்கம் என்ற நூலையும் வெளியிட்டுள்ளார். நெல்சன் இயக்கத்தில் அனிருத் இசையமைப்பில் சிவகார்த்திகேயன், பிரியங்கா அருள்மோகன் உள்ளிட்ட பலர் நடித்துள்ள படம் டாக்டர். மார்ச் 26 படம் வெளியாகும் என்று அறிவித்திருந்தார்கள். தமிழகத்தில் ஏப்ரல் 6 சட்டசபை தேர்தல் நடைபெறும் வருவதால் மார்ச் 26 தேர்தல் பிரச்சாரம் உச்சகட்ட பரபரப்பில் இருக்கும். அந்த சமயத்தில் மக்கள் தியேட்டருக்கு வர ஆர்வம் காட்ட மாட்டார்கள் என்பதால் ரிலீஸ் தேதியை தள்ளி வைத்துள்ளனர். புதிய ரிலீஸ் தேதி ஓரிரு நாளில் அறிவிக்கப்படும் என படக்குழு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரேமம் படம் மூலம் பிரபலமாகி தற்போது தமிழ், தெலுங்கு, மலையாள மொழிகளில் நடித்து வருபவர் சாய் பல்லவி. இவரின் தங்கை பூஜாவும் அக்கா வழியில் நடிகையாக களமிறங்கியுள்ளார். இயக்குனர் விஜய் தயாரிப்பில் ஸ்டண்ட் மாஸ்டர் சில்வா இயக்கும் ஒரு படத்தில் நடிகர் சமுத்திரக்கணியின் மகளாக முதன்மை வேடத்தில் நடிக்கிறார். பொள்ளாச்சி சம்பவம் சாயலில் இப்படம் தயாராகிறது. கோவையில் படப்பிடிப்பு நடந்து வருகிறது. விஜயிடம் உதவி இயக்குநராக பூஜா வேலை பார்த்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் பாஜகவில் நடிகைகள் கௌதமி, குஷ்பு, நமிதா, காயத்ரி ரகுராம், கலா மாஸ்டர், சிவாஜியின் மகன் ராம்குமார் என பலரும் இணைந்துள்ள நிலையில் மேலும் பலர் இணைய உள்ளதாக கூறப்படுகிறது. மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி மற்றும் தமிழக பாஜக தலைவர் எல் முருகன் ஆகியோரை நேரில் சந்தித்துள்ளார் நடிகர் அர்ஜுன். இவரின் இந்த சந்திப்பு மரியாதை நிமித்தமான சந்திப்பு என கூறப்பட்டாலும் விரைவில் அவர் பாஜகவில் இணையவே இந்த சந்திப்பு நடந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.